செக்ஷன் 2 வந்துட்டு யாருக்கெல்லாம் இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மூணு சப்கிளாஸ் இருக்குது, 1, 2, 3. சப்கிளாஸ் 1ல் பார்த்தீங்கன்னா, 7ல் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்துட்டு ஹிந்து பை ரிலீஜனாக இருக்கிறாங்களோ, இல்லை வந்துட்டு வீரசைவா, லிங்காயத், இல்லைனா பிரம்ம பிரார்த்தனா, ஆரிய சமாஜ், இது மூணு ஃபாலோ பண்ணுறவங்க. பியில் பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட், ஜெயின்ஸ், ஒரு சீக்ஸாக இருக்கணும், இல்லைன்னா முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ், பார்சி, ஜூ, இவங்க இல்லாத இருக்கிறாங்களே அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்து பொருந்தும். இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், சீக்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 7ல் பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு பேரண்ட்ஸுமே வந்துட்டு இந்த 4 கேட்டகரிக்குள்ளே ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், சீக்ஸில் இருக்காங்க. ஆனால் அந்த சைல்டு வந்து லெஜிட்டிமேட்டாகவும் இருக்கலாம், இல்லெஜிட்டிமேட்டாகவும் இருக்கலாம், அப்படி இருந்தாலும் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு பேரண்ட் வந்து இந்த 4 கேட்டகரிக்குள்ளே இருக்காங்க, ஆனால் அந்த பர்சன் வந்து ஒரு ட்ரைபாவோ இல்லை அவங்க சார்ந்த குரூப் ஆர் கம்யூனிட்டியில் முறைப்படி வளர்க்கப்படுறாங்க அப்படின்னாலும் வந்துட்டு இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வேற ஒரு ரிலீஜன்லேருந்து ஹிந்து ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகியிருக்காங்க, இல்லை இந்த ரிலீஜன்லேருந்து ஏற்கனவே கன்வெர்ட் ஆனாங்க மற்றவங்க ரிலீஜனுக்கு, மறுபடியும் திருப்பி ரீகன்வெர்ட் டு ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின், சீக்ஸ்னாலும் இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். மெயின் பாயிண்ட் என்னென்னா, இந்த சைல்டு வந்து லெஜிட்டிமேட்டாகவும் இருக்கலாம், இல்லெஜிட்டிமேட்டாகவும் இருக்கலாம். செக்ஷன் 2, 2ல் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 2, 3ல் பார்த்தீங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய எல்லா செக்ஷன்ஸ்லேயும் இப்போ ஹிந்துன்னு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த செக்ஷனில் வந்துட்டு யாரெல்லாம் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஹிந்து தான், நாட் ஓன்லி பை ஹிந்து ரிலீஜியன்.